உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேரலுக்கு இந்நேர வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருடாதே திருடாதே என்ற கதை. அழகிய மலை. அந்த மலையில் அழகான ஒரு பொந்து. அந்த அழகான பொந்துக்குள்ள ராணி தேனியும் அதனுடைய சுற்று தேனிகள் அத்தனை பேரும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் எப்போதுமே ஒவ்வொரு மலர்கள்லையும் போய் ஒரு சிறுக 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 தேனை எடுத்து கொண்டு வந்து அந்த பொந்துக்குள்ளே ஒரு அழகான கூட்டை அமைத்து அந்த கூட்டுக்குள்ளே அந்த தேனை சிறுக 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 சேமித்து வந்தார்கள். இப்படியாக இவர்கள் நீண்ட காலம் இவர்கள் தங்களுடைய தேன் இல்லாத கால பகுதியில் தங்களுடைய உணவுக்காக தினந்தோறும் சேகரித்து வருகின்ற தேன் நிரம்பி வந்ததும் அதை அறிந்த மனிதர்களும் கரடிகளும் இந்த தேனை திருடுவதற்காக இந்த தேன் கூடியிருக்கிற அந்த பொந்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். இந்த மனிதர்களுடைய நடமாட்டத்தை அறிந்து கொண்ட ராணி தேனி தன் தேனியார்களை அழைத்து கூட்டம் போடுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் உங்களுடைய உழைப்பை செலவழித்து தேடி வருகின்ற இந்த தேனை திருடுவதற்காக வெளியிலே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது மனிதர்கள், கரடி என தங்களுடைய உருவங்களில் அலைகின்றது. இந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய தேனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேனி சொல்லுவது, நீங்கள் ஒவ்வொரு தரம் இனிமேல் எங்களுக்கு தேன் போதும், நாங்கள் சேகரித்த தேன் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு போதும், அவ்வளவு தேன் எங்கிட்ட இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களது தேனை பாதுகாக்க வேண்டும். எங்கள்கிட்ட தேனை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு வரும் வெளியில் எங்கேயும் போகாமல் பொந்துக்குள்ளையும் இருக்காமல், பொந்துக்குள்ளே இருந்தால் இவர்கள் தீ வச்சு எங்களை கொளுத்தி விடுவார்கள், எங்களோட உயிரையே பறித்து விடுவார்கள். திருடர்கள் அவ்வளவு மோசமானவர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மரங்கள்லையும் போய் மறைந்திருப்போம். இனி நாங்கள் தினமும் மறைந்திருந்து என்ன நடக்கிறதுன்றதை பார்ப்போம். சரியாக திருடர்களை கண்டுபிடித்து நாங்கள் திருடர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எனவே அப்படி ராணி தேனி சொன்னதும் அத்தனை தேனிகளும் ஒவ்வொரு மரங்கள்லையும் போய் மறைந்து இருந்து ஒவ்வொரு நாளும் காவல் இருக்கினான். அப்போ ஒரு கரடி கூட்டம் ஒன்றும் மனித கூட்டம் ஒன்றும் தேன் எடுக்கிறதுக்கு தயாராக வருகிறது. அப்போ மனிதர்கள் வருகின்ற போது கரடியை கண்டு விட்டார்கள். கரடியை கண்டளவில் கரடிகளை எறிந்து கெட்டப்போல் கட்டி கல்லால் அட்டிச்சு கரடிகளை துரத்தி விட்டு, இவர்கள் தேனி அதுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி தீப்பந்தத்தை கட்டி நெருப்ப வைக்கிறார்கள். வைக்க முயற்சிக்கின்ற போது தேனி, ராணி தேனி சத்தம் கொடுக்கிறது. ராணி தேனியினுடைய சத்தத்தை கேட்டதும் அத்தனை தேனிகளும் ஒரு சேர சூழ்ந்து நெருப்பை கொளுத்த விட்டால் இவர்களை எரித்து விடுவார்கள். அப்போ நெருப்பு கொளுத்த முன்னும் இவர்களை தாக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு பேரும் பாஞ்சி வந்து தாக்கி தங்களுடைய கொடுக்குகளை ஒவ்வொரு மனிதர்களுடைய உடல்லையும் முகம், கை, கால் என்று கலட்டி விடுகிறார்கள். அப்படி கலட்டி விட்டதும் இந்த தேனிகள் கொடுக்க கலட்டி விட்டதும் இவர்களால் தாங்க முடியலை. இவர் கத்தி கொண்டு ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகின்ற போது ராணி தேனிக்கும் மற்ற தேனிகளுக்கும் தங்களுடைய உழைப்பை காப்பாற்றி விட்டோம் என்ற சந்தோஷம். அப்படி அவர்கள் அந்த ஒரு உழைப்பை உழைப்பது மட்டுமில்லாமல் அந்த உழைப்பை காப்பாற்றவும் வேணும். அந்த உழைப்பை காப்பாற்றுவதற்கும் சிறிது உழைப்புகளை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது என்பதை இந்த தேனிகள் ஊடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த தேனியினுடைய அந்த உழைப்பை திருட வந்தவர்கள் இன்று தேனியினுடைய கொடுக்கினுடைய விஷத்தாலே அவதிப்படுகிறார்கள். இதை இதிலிருந்து நாங்கள் கண்டுகொள்கிற படிப்பினை என்று சொன்னால், நாங்கள் எப்போதுமே அடுத்தவர்களுடைய உழைப்புகளை திருடக்கூடாது. அப்படி திருடினால் இந்த மனிதர்களுக்கு நேர்ந்த கதி போலதான் நடக்கும். இது மாதிரியான சந்தர்ப்பங்களை இல்லாமல் செய்யணும் என்று சொன்னால், அவரவர் உழைப்புக்கான மரியாதையையும் கொடுக்க வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய உழைப்புகளை நாங்கள் திருடவும் முயற்சிக்கக்கூடாது. என்னுமொருவர் செய்த விடயத்தை நான் செய்ததென்று சொல்லக்கூடாது. அப்படியாக இந்த தேனி மாதிரி நாங்கள் உழைத்ததை காக்கவும் வேணும், உழைத்ததை திருட வருவோர்களே அடித்து துரத்தவும் வேண்டும் என்று. இந்த கதையினுடைய படிப்பினை என்னவென்று சொன்னால், அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடாதே. இந்த வகையிலே இந்த அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடாமல் நல்ல வழியில் வாழ்வது அப்படி என்று இந்த கதையினூடாக அறிந்து கொண்டோம். எனவே இன்னுமொரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.